புதிய நேயர்களுக்கு வணக்கம். நம் விருந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாக கோடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து 100 டிகிரி மேலே வந்து வெப்பம் வந்து பதிவாகும். இது ஒரு சாதாரண விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிகிரி காஃபி குடிப்பாங்க. இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். காய்ச்சல் வந்துச்சுன்னா தெர்மாமீட்டர் மூலமாக வந்து நம்ம வந்து சோதனை செய்வோம். அதுலேயே வந்து ஒரு சிலருக்கு 100 டிகிரி மேலே வரும். இதுவும் ஒரு இயல்பான விஷயம். ஆனால் ஒருவர், ஒரு கல்வியாளர், ஒரு பேராசிரியர் 180க்கு மேலே டிகிரி வந்து பண்ணிக்கிறார். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, சாதனை. அவரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். பேராசிரியர், முனைவர், கல்வியாளர் பார்த்திபன் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். உங்களை இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. பல டிகிரிஸ் பண்ணியிருக்கிறீங்க, 150க்கும் மேலே டிகிரிஸ் பண்ணியிருக்கிறீங்க. எக்ஸாக்டாக எத்தனை யூஜி பிஜி பண்ணியிருக்கீங்க? இப்போது எத்தனை டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க சார்? யூஜின்றது 4 யூஜி தான், எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா டிகிரின்னும் போது எப்படி படிக்க முடியும்னு சந்தேகம். டிகிரின்னா காலேஜ் டிகிரி கிடையாது, எல்லாமே இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ். சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், சிஎஃப்ஏ, சிபிஏ, எம்ஐசிஎஸ், ஐஐக்யூஏ, ஐஐக்யூஎம், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்சூரன்ஸ், நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 100க்கணக்கான இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஒரே நேரத்தில் நீங்கள் 50 இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலாம் சார். அது நிறைய பேர் தெரியறதில்லை. சரி, படிப்பு மேலே எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் வந்தது? சரி, முதல் டிகிரி நான் படிக்கும்போது 59.99 ஒரு 3 மார்க்கில் ஃபஸ்ட் கிளாஸை மிஸ் பண்ணிடுறேன். என்னுடைய தாயார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். எங்கள் ஹோல் ஃபேமிலியில் யாருமே எஸ்எஸ்சிக்கு அப்புறம் போக மாட்டாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு எங்கள் தாயார் என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் படிக்கும்போது வேலை செய்தேனே படிப்பேன். இரவில் சிவில் சப்ளை கார்பரேஷனில் வாட்சிமேனாக வேலை செய்தேனே படிப்பேன். அப்படி படிக்கும்போது இந்த டிகிரியை ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். ஏன்னா எஸ்எல்சி வரைக்கும், அப்போ ஓல்டு எஸ்எல்சி சொல்லுவாங்க, 11 இயர்ஸ் தமிழ் மீடியம். அதுக்கப்புறம் பியூசி வந்து இங்கிலீஷ் மீடியம். அப்போ காமர்ஸ் சப்ஜெக்ட், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம். அப்போ டியூஷன்லாம் இல்லாமல் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ பச்சைப்பன் கல்லூரியில் படிக்கிறேன், சென்னை பச்சைப்பன் கல்லூரியில். 1977-78 எஸ்எல்சியை 77 முடிக்கிறேன். 70% வாங்குறேன், ஹையஸ்ட் மார்க் தான். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஸோ இப்போ ப்ளஸ் டூ மாதிரி அவ்வளோ மார்க் வாங்க முடியாது. அப்போல்லாம் செகண்ட் கிளாஸ் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ரொம்ப அடும்பாடுபட்டு பாஸ் ஆகிறேன். டிகிரி வரும்போது 59.9 வாங்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் விடாத கதை தான். அப்போ எனக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்தேன். என்றாவது ஒரு நாள் என் தாயை யூனிவர்சிட்டியில் உட்கார வச்சு நான் முதல் ரேங்க் வாங்கி அவங்ககிட்ட காமிக்கணும்னு ஒரு வெறியோடு படிக்க ஆரம்பித்தேன், வைராக்கியத்தோடு படிக்க ஆரம்பித்தேன். அந்த வைராக்கியத்துடைய ரிசல்ட் தான் 3 முறை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி எங்கள் அம்மா கிட்ட காமிச்சேன். நீங்கள் இது பேசும்போது வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறீங்கன்றது தெரியுது. லேர்னிங் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? அது ஒரு டிகிரியை படித்த டிகிரியை வாங்கி பார்க்கும்போது அது கிடைக்கிற ஆனந்தம் அடுத்த டிகிரியை வாங்கணும்னு தோணுது. ஒரு டிகிரியை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோமா அது பெரியாது. சரி, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. பட் அந்த டிகிரியை பார்க்கும்போது பேர் பின்னாடி போடும்போது அதோட மகிழ்ச்சியே வேறு. நீங்கள் சொன்னீங்க வந்து உங்கள் தாயாரை வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக படித்து வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்கினீங்க அப்படின்னு. தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி நிறைய பட்டங்கள் வாங்கும்போது உங்கள் தாயார் என்ன சொன்னாங்க? எங்கள் தாயார் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு, நிறைய பேர் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. என்னுடைய போர்டு எங்கள் ஃபாதர் தொலைச்சு வச்சு வைப்பார். அடிக்கடி பார்த்தீங்கன்னா எம்ஏ, எம்காம் போட்டு வச்சுருப்பார், டெய்லி ஏன் தொலைப்பார். சரி, என்ன தான் நீங்கள் கோடி கோடி கொடுத்தால் தாயை மகிழ்ச்சி அடைய மாட்டான். தன் மகன் சான்றோன் என்று கேட்ட தாயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, தன் மகன் சான்றோன்னு சொன்னால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதான் மாணவர்கள்லாம் சொல்லுவேன், முதல் நீங்கள் தாயை மதிக்கணும், தாய் தந்தையை. அடுத்தது ஆசிரியரை மதிக்கணும். நான் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கல்லூரி செயலாளர் சுகதேவானந்தாஜி மகராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது என்னுடைய குரு ஆசிரியர்கள் டாக்டர் ஆர் அனந்தன், டாக்டர் எம் முரளிதரன், ரெண்டு பேருமே வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ், ரிட்டையர்டு ஹெச்ஓடி, ராமகிருஷ்ணா மிஷன், விவேகானந்தா கல்லூரி. அடுத்து ரெண்டு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் திருநாகரசு, அண்ட் டாக்டர் எஸ் என் சுகுமார், இவங்களாம் என்னுடைய பிஹெச்டி கைடு. அடுத்தது காஜா முகமது,
காஜா, அவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹெச்ஓடி. அடுத்தது எஸ் மணிகண்டன், ஏஎம் ஜெயின் காலேஜ், அங்கே ஒரு பிஹெச்டி பண்ணுறேன் இப்போது. சரி, உங்களுடைய சொந்த ஊர், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். சரி, பேசிக்கலி செய்யூர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னையில் வந்து ராயபுரத்தில் செட்டில் ஆகிட்டோம். அங்கே 2000 வரைக்கும் வந்துட்டு, 2000 அப்புறம் நாங்கள் கொடுங்கையூருக்கு வந்துட்டோம். இப்போ ரீசெண்டாக இருக்குது, இப்போ கொடுங்கையூர். உங்கள் மனைவி குழந்தைங்களை பற்றி? இப்போ நாங்கள் என்னுடைய மனைவி அண்ட் ஒய்ஃபு சன்ஸ், நாங்கள் 4 பேர். நாங்கள் 4 பேரே நான் படிக்க வச்சேன். எங்கள் மனைவியை வந்து ஒரு 12 டிகிரி படிக்க வச்சேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கினா தான் நம்ம படிக்க முடியும். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தாய் தவப்பேன், அவங்க டிவி பார்க்குறாங்க, பசங்களை படிப்படின்றாங்க. எப்படி படிப்பாங்க? நாம் டிவியாக பண்ணிட்டு நம்ம படித்தா பசங்களை கூட சேர்ந்து படிப்பாங்க. சரி, அதாவது தாய் தப்பு தான் முதல் ஸ்டெப்பு. நீங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவியும் நிறைய டிகிரி படிக்கும். ஆமாம், நாங்கள் 4 பேருமே எக்ஸாம் போயிடுறேன் சார். ஒரு எக்ஸாமுக்கு நான், என் ஒய்ஃபு, என் சன்னு, என் டாக்டர், 4 பேருமே எக்ஸாம் எழுதி வச்சேன். அதே ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போட்டா போட்டி போட்டு ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது. சின்ன வயசில் நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது நீங்கள் சொன்னீங்க தமிழ் மீடியத்தில் படித்தீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது, கஷ்டமான சப்ஜெக்ட் இது? சார், கஷ்டமான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது சார். நம்ம படிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். இன்ட்ரெஸ்டோட ஒரு சப்ஜெக்டை படித்தோம்னா எந்த சப்ஜெக்ட்டுமே கஷ்டம் கிடையாது. இப்போ ஈவன் பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சிக்கலான்னு கேட்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். நிறைய பேர் கேள்வி கிடையாது, அதுவும் நான் படித்தேன். நான் 1977 எஸ்எல்சி முடிச்சது இன்னி வரைக்கும் படிச்சுருக்கிறேன். நடுப்பு 2 வருஷம் படிக்கல கொரோனா பீரியடில். ஏன் படிக்கலன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியடில் வீட்டிலே பார்த்து எழுத சொல்கிறாங்க எக்ஸாமு. வீட்டிலே ஆன்லைன் அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டிலேயே புக்கு வச்சு எழுதி டிகிரி வாங்கலாம். அந்த டிகிரி எனக்கு தேவையில்லை. நான் டிகிரியை பேர் பின்னாடி போகிறதுக்கோ கல்யாண பத்திரிகை போகிறதுக்கோ நான் படிக்கலை. நாலேஜுக்காக படிக்கிறேன், புரியுதுங்களா? அதில் கொரோனா பீரியடில் எந்த படிப்பும் நான் படிக்கலை. சரி, ஓகே. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்வுன்றது மிக முக்கியமான ஒரு தேர்வு. நீங்கள் சொன்னீங்க அதில் வந்து 70% வாங்கினீங்கன்னு. அந்த தேர்வு எழுதும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நீங்கள் காமர்ஸ் குரூப் போனீங்களா? எந்த குரூப் வந்து தேர்வு செஞ்சீங்க? காமர்ஸ் குரூப் செஞ்சுருந்தேன், காமர்ஸு அக்கௌண்ட்ஸு. சரி, அப்போ செஞ்சாலும் அவேர்னஸ் கிடையாது சார். அப்போ வந்து செல்லு கிடையாது யாருக்குமே. இன்றைக்கி ரொம்ப டிஸ்டார்ஷனே செல்லு தான் சார் காரணம். சின்ன குழந்தைக்கிட்ட செல்ல கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன், 4 குழந்தைகள் செல்ல கொடுத்துட்றாங்க. அது அடிக்ட் ஆகிடுது. 12th வந்து அதே மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வருது. அப்போ வந்து பியூசி, அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க? பியூசியில் வந்து நான் 49% தேர்ட் கிளாஸ் ஆகணும். அப்போலாம் செகண்ட் கிளாஸே வாங்க முடியாது. இங்கிலீஷில் பாஸ் ஆகிறதே பெரிய கஷ்டம். அது 50% பீப்பிள் ஃபெயில் ஆகிடுவாங்க பார்த்தீங்கன்னா பியூசியில். இப்போ மாதிரி மார்க் போட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, அந்த 12th முடித்தோடனே எந்த காலேஜுக்கு போகலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது, அந்த மாதிரி குழப்பம் உங்களுக்கு வந்ததா? நீங்கள் எப்படி வந்து ஐஏஎஸ் படிக்கிற கான்செப்டில் படிக்க ஆரம்பித்தேன்? அப்போ ஆரம்பத்தில் ஐஏஎஸ் எப்படின்னா படிக்கணும், ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ஐஏஎஸ் இல்லைன்றதாக படித்தேன். ஆனால் சூழ்நிலையில் படிக்க முடியல. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்கள் வீட்டில் கரண்ட் கூட கிடையாது. ராயபுரத்தில் ராபின்சன் பார்க்னு ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்கை தான் எங்கள் வீடு மாதிரி. அந்த பார்க்கை தான் நான் படித்தேன். வீட்டில் வேலைக்கோ ஒரு படித்த யாரும், எங்கள் ஃபேமிலி யாரும் படிக்கிற சொல்லித் தருவோம், அது மாதிரிலாம் கிடையாது. கைடன்ஸே கிடையாது. எதுக்கடிதோ படித்தோம். டிகிரி முடிச்சதுமே லா படித்தேன். லா படித்துமே எம்எல் படித்தேன். எக்ஸாம் எதுனா கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது. அங்கே இருக்கும்போது ஐசிடபிள்யூ ஏசிஎஸ்னு படித்தேன். காலையில் ஒரு கோர்ஸு, சார்ந்த ஒரு கோர்ஸ் படித்தேன் சார். நானே உதாரணமாக பார்த்தீங்கன்னா 24 வருஷமாக பார்ட் டைம் கோர்ஸ் படித்தேன் நான். நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் படிச்சு இத்தனை கோர்ஸும் கேட்பாங்க. இப்போ அந்த கோர்ஸஸ்லாம் இல்லை. கண்டினியூஸாக 24 வருஷம் பார்ட் டைம் கோர்ஸ் படித்தேன். உங்களுடைய முதல் கோர்ஸ் வந்து பிகாம்? ஆமாம், டிகிரி கோர்ஸ். பிகாம் முடிச்சுட்டு வெளியே பிஏ முடிக்கிறீங்க. பிஏ முடித்த உடனே வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு டிகிரி முடித்தோடனே வந்து வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கணுன்ற முடிவை எப்படி எடுத்தீங்க? இல்லை சார், வேலைக்கும் போயிட்டேன் நான். பிஏ முடித்தது நான் வந்து பிஏ முடிக்கும்போதே ஒரு டியூஷன் சென்டர் நடத்தினேன். நான் பிஏ படிக்கும்போதே டிப்ளமோ இன் காமர்ஸ் ஒன்று படித்தேன். ஷார்ட் டேன் டைப் ரைட்டிங் இதெல்லாம் அப்பயே பாஸ் பண்ணிட்டேன். டிகிரி படிக்கும்போதே ஹை ஸ்பீடுன்னு ஷார்ட் டேன் டைப்பிங்லாம். சரி, இதெல்லாம் படிக்கும்போது ஒரு வெறியோடு படிக்கணும் சார். இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, அதை சாதாரணமாக இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் மேலே சொல்லும்போது வெறின்னு சொல்லுவோம் நாங்களாம். அப்படி பட்சத்தை ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். சரி, இப்போ பிஏ முடிச்சிங்க, அதுக்கப்புறம் பிஜி. ஃபஸ்ட்டு பிஜி என்ன பண்ணி? ஃபஸ்ட்டு பிஜி வந்து நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினா? அதில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பிகாம் படித்தேன். அப்புறம் எம்காம் படித்தேன். அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தொடர்ந்து படிக்கிறீங்களே, உங்கள் உறவினரோ நண்பர்களோ எதுவும் சொல்லலைங்களா? சார், நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேஷன் வச்சு நம்ம கையில் தான் இருக்குது. சாட்டிஸ்ஃபேஷன் இஸ் மெஷர்ட் பை எஸ், சக்ஸஸ் இஸ் மெஷர்ட் பை அதர்ஸ். நான் சக்ஸஸாக இல்லை, நீங்கள் தான் மெஷர் பண்ணுறீங்க இல்லையா? 105 டிகிரி ஃபஸ்ட் சக்ஸஸ் ஆகிட்டா நீங்கள் தான் சொல்கிறீங்க. பட் சாட்டிஸ்ஃபேஷன் எனக்கு தான். எதை படித்தா எனக்கு சாட்டிஸ்ஃபேஷன் நான் படிக்கிறேன். படிப்பு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேஷன் ஆகுது, பணம் முக்கியம் இல்லை. நான் அடிக்கடி எங்கள் கல்லூரியில் சொல்லுவேன், பார்த்திபன் என்ற பாக்கு 3 படிக்காதுன்னு. எங்களுடைய காலேஜ் செக்ரட்டரி, பழைய செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், அவர் என்னை கூப்பிட்டு கேட்பார், இந்த பா என்ற பார்த்திபனுக்கு 3 படிக்காதுன்னு. ஏன் என்ன பான்னு கேட்பார், பதவி பணம் பாவையின்னுவேன். இன்றைக்கு துன்பம் வருது, அந்த 3 தான் சார் துன்பம் வருது இல்லையா? பதவி காட்சிக்கிறாங்க பணத்துக்கு இல்லையா? அது 3 ஒதுக்கிட்டு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண எங்கேயோ போகலாமே.
அதில் அந்த மூணு கான்சென்ட்ரேட் பதவியில் படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். சரி, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பணிக்கும் வந்தீங்களா, அது தேர்வு செய்ததுக்கு என்ன காரணம்? சார், நான் அட்வொகேட்டாக இருந்தேன் சார். அட்வொகேட்டாக இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணேன். கோர்ட்டில் ஒர்க் பண்ணி அட்வொகேட்டுடைய ஆர்குமெண்ட்டை பார்க்கும்போது அட்வொகேட் ஆகலான்னு வந்தேன். அந்த ப்ரொஃபஷனில் வரும்போது அங்கே கெஸ்டேஷன் பீரியட் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆகும், அப்போ தான் கற்றுக்க முடியும். இமீடியட்டாக போய் ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. அங்கே அங்கே ரொம்ப நாள் இருக்கணும், அப்பா அட்வொகேட்டாக இருக்கணும், அது நிறைய கான்செப்ட்லாம் அங்கே பார்த்த முடியலை. உடனே என்ன பண்ணேன், யூஜிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன், உடனே காலேஜுக்கு வந்துட்டேன். நிறைய டிகிரி பண்ணியிருக்கீங்களே, இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எந்த டிகிரி வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸ்கோப் எந்த டிகிரியில் இருக்குது சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிகிரி என்ன, அது என்ன காரணம்? ஸ்கோப்புன்றது இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் தான் சார். சிஏ, ஐசிடபிள்யூஏ, இப்போ அது காஸ்ட் அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க, ஏசிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி, சிஎஃப்ஏ, சிபிஏ, இந்த அஞ்சு கோர்ஸ் தான் என்றைக்குமே வேல்யூ, எவர் கிரீன் கோர்ஸ், என்றைக்குமே வேல்யூ குறையவே குறையாது. இந்த அஞ்சு கோர்ஸ் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து சிஎஸ்னு சொல்லுவோம், கம்பெனி செக்ரட்டரி. நான் நிறைய லா இருக்கும், அது படிக்கிறதுக்கு லாபம் படித்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த அஞ்சு கோர்ஸ் எது முடித்தாலும் சரி, உங்களுக்கு எப்பவுமே வேல்யூ உண்டு சார், ஆனால் படிக்கிறது கஷ்டம். நம்ம ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அது ஸ்கூல்லையாக இருக்கட்டும் காலேஜ், திட்டமிட்டு படிக்கணும் ஒரு பாடத்தையோ இல்லாட்டி வந்து ஒரு பட்டப்படிப்பை திட்டமிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணீங்க, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சரி இல்லை ஒவ்வொரு டிகிரிக்கும் சரி? சார், அதாவது மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் அப்போ படிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவருமே எக்ஸாம் முன்னாடி படிப்பாங்க. நான் அப்படின்னு அது ஒரு கோர்ஸ் சென்டர்னா அன்றைக்கி ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிச்சுட்டு இருப்பேன். இதுதான் வந்து ஜப்பானீஸ் சொல்லுவோம், கைசன் சொல்லுவோம், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபஸ்ட் டேலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். கோர்ஸ் எந்த கோர்ஸ் சேர்ந்தாலும் ஃபஸ்ட்டு டேலேருந்து படிப்பேன். ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் நிறைய நேரம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு போய் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க, ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கீங்க. உங்களோட ரொட்டீன் பற்றி சொல்ல முடியுமா? நான் காலையில் 5:30 வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். 6:30 ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வருவேன், இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஒரு இன்ஸ்டியூட், அங்கே காலையில் கிளாஸ் எடுப்பேன். 6:15 to 8:15 அந்த 15 மினிட்ஸில் டிஃபன் சாப்பிட்டு எங்கள் கல்லூரிக்கு போயிடுவேன். அங்கே 8:30 to 1:30 வரைக்கும் காலேஜில் கிளாஸ் எடுப்பேன். 1:30 நான் படிக்க போயிடுவேன், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அங்கே 5:30 முடியும். அப்புறம் 6:30 to 8:30 ஒரு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுப்பேன். 8:30 மேலே வீட்டுக்கு வந்துடுவேன், வந்துட்டு 2 மணி நேரம் படிப்பேன். 10:30 சாப்பிட்டுட்டு படுத்துடுவேன். வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்ககிட்டயோ மனைவிகிட்டோ பேசுறதுக்கு டைம் கிடைக்காது? இருக்காது சார். நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணும்போது ஒன்று விட்டு ஓட்டு தான் சார் ஆகணும். உங்களோட பொழுதுபோக்கு அதுக்கு இடம் இருக்கா வாழ்க்கையில்? ஒரே ஒரு பொழுதுபோக்கு, சண்டே 6 to 7 அது ஒரு மணி நேரம் கண்ணதாசனுடைய சாங்ஸை கேட்பேன். வேறு எதுவுமே பொழுதுபோக்கு லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நிறைய விழாக்கள் நடக்கும், இங்கே எதுவுமே கலந்தது கிடையாது. 2 ப்ரோக்ராம் ஒன்று, எங்கள் அக்காவுடைய கல்யாணம் நான் கம்பல்சரியாக இருக்கணும்னு சொன்னாங்க, இது எங்கள் அப்பா இல்லாத நான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஒன்று என் கல்யாணம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நான் போனது கிடையாது. லேட்டஸ்ட்டாக என் பையன் கல்யாணம். உங்கள் உறவினர்கள் எதுவும் பண்ண கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் நான் யாரும், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணால் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே சார் ஆக முடியும். கரெக்டு. பட் இருந்தாலும் வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக உங்கள் டைம் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்? 24 hoursன்றது எனக்கு 24 hours, டாட்டா பில்லகம் 24 hours தானே. பணம், அறிவு, அழகெல்லாம் மாறுதல. இப்போ நீங்கள் அழகாக இருக்கு, நான் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பணக்காரன், ஏழை ஆகிறேன். பட் 24 hoursன்றது ஒன்று தானே, அதை நாம் திட்டம் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே போல் தேர்வுக்கு போகிறவங்க வந்து நிறைய மாணவர்கள் வந்து பயப்படுவாங்க, அந்த பயம் பதட்டன்றது. அந்த ஹாலில் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க. நீங்கள் நிறைய தேர்வு எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி பயம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, எனக்கு ஏற்பட்டு தொடர்ந்து எழுதினே இருக்கீங்க சார். இப்போ தலையில் வந்து உங்கள் தலையில் ஒரு வெள்ள முடிஞ்சால் புடிங்கி போட்டுருவீங்க இல்லையா? தலைமுடி ஃபுல்லாக வெள்ள முடிஞ்சால் புடிங்கி போட முடியுமா? அதே போல் தான் ஒரு தடவை எக்ஸாம் போனால் தான் பயம் இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக எக்ஸாம் போனால் பயம் இருக்காது. ஒரு சின்ன யோசனை ஐடியா சொல்லுங்கள், மாணவர்களுக்கு வந்து பயம் இல்லாமல் எக்ஸாம் வந்து எப்படி? நம்பர் 1 என்ன கேட்டால், எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 1/2 hour மட்டும் புக்கை மூடி வைக்கணும். இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாசல் நின்று படிச்சுட்டு இருப்பாங்க எக்ஸாம். அது என்ன சொல்ல, டீச்சர் உள்ளே வா வா டைம் ஆச்சுன்னு, இல்லை சார் 1 நிமிஷம் சார் படிக்கிறேன் சார், 1 நிமிஷம் அப்போ தான் படிக்கிறான். அப்போ மைண்டு என்ன அது குழம்பிடுது. படிப்பை நீ ஒரு ஹவர் முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா மைண்டு பேலன்ஸாக இருக்கும். நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர் முன்னாடியே முடி வச்சுடுவேன், அது ஒன்று செய்வேன். நான் எக்ஸாம் எழுதும் போது கேள்வியை பிரித்து வச்சுடுவேன், பேப்பரை 5 கேள்வி கேட்குறாங்கன்னா பேப்பர் 5, 8, 40 பக்கம் பிரித்து வச்சுட்டு மாற்றி மாற்றி எழுதுவேன். சில மார்க் என்ன செய்வாங்க, தெரிஞ்ச கேள்வி 10 பக்கம் எழுதுவாங்க, தெரியாத கேள்வி 2 பக்கம் எழுதுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க் போடு, இந்த கேள்வி தெரியல மார்க் கம்மி பண்ணி, அவனே சொல்கிறான். சி, எக்ஸாமினேஷன் எது என்னன்னா ஆர்ட் ஆஃப் சீட்டிங்னு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எக்ஸாம் வேறு நீ சீட் பண்ணுறது தான் ஆர்ட் ஆஃப் சீட்டிங். ஆமாம், சொல்ல போனால் எக்ஸாம் நம்ம யாரும் தெரியாது இல்லை சார். நீ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பேலன்ஸாக பேப்பர் எழுதணும், எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி எழுதணும். நீ தெரிஞ்ச கேள்வி 10 பக்கம் எதில், தெரியாத கேள்வி 2 பக்கம் எதாவது என்ன அர்த்தம், பேப்பர் தேர்த்து என்ன தெரியுது, இந்த கேள்வி உங்களுக்கு தெரியலன்னு தெரியுது இல்லையா? நான் அந்த மாதிரி எழுத மாட்டேன். தெரிஞ்ச கேள்விக்கும் 5 பக்கம் தான் எழுதுவோம், தெரியாத கேள்விக்கும் 5 பக்கம் தான் எழுதுவேன். இது நீங்கள் ஒரு மாணவராக சொல்கிறீங்க, ஒரு பேராசிரியராக இருந்திருக்கீங்க, உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் எப்படி பாடத்தை சொல்லிக் கொடுப்பீங்க, எப்படி வந்து தேர்வு எழுதணும்னு சொல்லிக் கொடுப்பீங்க? நான் இன்றைக்கு வரைக்கும் கிளாஸ் ரூம் போகும்போது ஒரு புக்கு எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போக மாட்டேன்.
என்னுடைய மாணவர் யார் வேணாலும் கேட்டு பாருங்க. என்னுடைய மாணவர் எல்லாம் வந்து என்ன சார்னே சொல்ல மாட்டான், தெய்வமேன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்துக்கிறேன் சார். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நான் எடுப்பேன். எனக்கு அந்த காலத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்கும்ல, காமர்ஸ்னா காமர்ஸ், இல்லை காமர்ஸ் இல்லை அங்கங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி சொல்கிறேன் இல்லையா, அந்த இன்ஸ்டியூட் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த சப்ஜெக்ட் ஒருத்தர் ஆள் வர சார் வந்து இருந்து சார் ஒன்றே போய் எடுப்பேன். ஏன்னா நான் எக்யூப் பண்ணிடுறேன், நான் எல்லா சப்ஜெக்ட் நடத்தி இந்த சப்ஜெக்ட் தான் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் எடுப்பேன். எல்லா சப்ஜெக்ட்னா காமர்ஸு லா சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். ஓகே சார், நிறைய டிகிரிஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஒரு 30-35 வருஷமாக வந்து பண்ணி 40 வருஷமாக படிக்கிறேன். இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ டிகிரி கரெக்டாக அந்த துல்லியமான நம்பர் சொல்லுங்களேன். டிப்ளமா இதெல்லாம் சேர்த்தா 160 கிட்ட வரும். இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிங்களா, கரஸ்பாண்டன்ஸா, இல்லை பார்ட் டைமில் படிச்சிருக்கீங்க? அங்கே தான் சார் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்ன கேட்டிங்கன்னா, என்ன படித்ததுக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, எங்கே படித்ததான் முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்களும் பிஜி டிபிஎன் படிக்கிறீங்க, நானும் பிஜி டிபிஎன் படிக்கிறேன், பேர் பின்னாடி போட்டுக்கிறோம். நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? லிபான் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க. நான் ஒரு கரஸ்பாண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். 3 பேப்பர், 1200 ஃபீஸு, 35 மார்க் வாங்கினா பாஸ், நீங்களே பிஜி டிபிஎன் படிப்பீங்க. நீங்கள் 3 படிப்பீங்க, 3.5 செலவு பண்ணி படிப்பீங்க, 36 பேப்பர் படிப்பீங்க, 2-1. அப்போ என்ன அர்த்தம், டிகிரி முக்கியம் இல்லை, எங்கே படித்ததான் முக்கியம். இல்லை நீங்கள் வந்து இது ஃபுல் டைம், ஃபுல் டைம்ன்றது காலேஜில் போய் 3 முழு நேரமாக படிக்கிறது, பார்ட் டைம் சனி ஞாயிறில் படிப்பாங்க, இல்லை வந்து கரஸ்பாண்டன்ஸ் வந்து 10 ஃபுல் டைம் படித்தேன் சார். 10 கோர்ஸ் ஃபுல் டைமு, 24 பார்ட் டைம் படித்தேன். ஒரு 25 வந்து முக்கியமான இன்ஸ்டியூட்டுங்களை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தேன். எக்ஸாம்பிள் வந்து ICWA, CSA, CFA சொல்கிறீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது, இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட்டு, அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து யாரும் பாஸ் ஆக முடியாது. நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருக்குது, நல்சார் யூனிவர்சிட்டி, இவங்களாம் டிஸ்டன்ஸ் நடத்துகிறாங்க, ICAFI, இவங்க தான் பாஸ் ஆக முடியாது, யாரும் சேரலாம். என்ன வித்தியாசம் சார் ஃபுல் டைமாக படிக்கிறது, பார்ட் டைமாக படிக்கிறது, கரஸ்பாண்டன்ஸ்? இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற அந்த அளவுக்கு வேல்யூ இல்லை, பார்ட் டைம் படிக்கிறது வேல்யூ இல்லை, ஃபுல் டைமில் படித்தா தான் வேல்யூ. அப்படி கிடையாது, எங்கே படிக்கிறதா சார் முக்கியம், என்ன படித்தேன்னு முக்கியம் கிடையாது, எங்கே படிக்கிறதா முக்கியம். இப்போ சொல்லிடலாம் பிஜி டிபிஏ 1000 நீ பிஜி டிபி வாங்கிறேன், நான் 3 செலவு பண்ணி வாங்குறேன், புரியுதா சார்? எங்கே படிக்கிறதா முக்கியம், எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற கரஸ்பாண்டன்ஸில். சரி, அதே நேரத்தில் வந்து நீங்கள் இத்தனை டிகிரியை வந்து ஒன்றா படிச்சிங்களா, ஒரே நேரத்தில் 2-3 படிச்சிங்களா? ஒரே நேரத்தில் நான் 4 சைட் பண்ணுவேன். அது வந்து லீகலி ஆமாம், டிசி தேவையில்லைன்னு சொல்கிறேன்னே, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவையில்லாமல் படிக்கலாமா சார்? இன்றைக்கி போய் நீங்கள் வந்து 50 சேரலாம்னு சொல்கிறேன்னே, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எங்கே தேவை, யூனிவர்சிட்டியில் தான் தேவை, இது அதிக பேர் தெரியாமல் இருக்கிறதா டிவி மூலமாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து ஒன்றுக்கு மேலே படிக்கக்கூடாது. அது அந்த யூனிவர்சிட்டியில் தானே சார், அது யூனிவர்சிட்டியில் தானே சார் அந்த கதை, இன்ஸ்டியூட்டில் அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி காலையில் போய் நீங்கள் இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு இன்ஸ்டியூட் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆப்ரேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குது, ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப், நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது சார் இந்தியாவில். அந்த இன்ஸ்டியூட் டிசியே தேவையில்லை, எல்லாம் 3 கோர்ஸு. சரி சார், இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்னு இருக்குது, இது கட்டுறதுக்கே நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுவாங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து இத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கும்போது இதுக்கு உண்டான நிதி வசதி உங்களுக்கு இருந்ததா? எல்லா பணத்தையும் படிப்புக்கு போட்டு போய் என்னுடைய சொத்து வந்து 0 சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 15 முன்னாடி நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு இருந்தேன், லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கோர்ஸ். அப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டை செலக்ட் ஆனோம். செலக்ட் ஆகும்போது எங்கள் மிஸ்ஸஸ் நகையெல்லாம் வச்சு நான் ஃபீஸ் கட்டினேன், என் ஃப்ரெண்டு சேரலை, என் ஃப்ரெண்டை அவர் சேராமல் விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு 5 பொறுத்த அவர் எங்கள் மிஸ்ஸஸ் அவங்கள பார்த்தாங்க, ஒரு ரீசெண்டாக 5 முன்னாடி. அப்போ அவர் கேட்டாங்க, சாரோட படிச்சுக்கிறது அப்புறம் இப்போ தான் பார்க்கணும், அவர் சும்மா இல்லாமல் இல்லைம்மா நான் அந்த கோர்ஸ் படிக்கலாமான்ட்டு அந்த அமௌண்ட் எடுத்து நான் கூடஞ்சியில் பிளாட் வாங்கி போட்டேன்னு. அது என்ன பண்ணியன்னு கேட்டாங்க, அந்த 2 கிரௌண்டையும் நான் வித்துட்டு இப்போ 2 வாங்கிட்டேன் அப்படின்ட்டார். எங்கள் மிஸ்ஸஸ் என்ன பார்த்தாங்க, சார் ட்ராயரில் ஒரு சர்டிஃபிகேட் தாங்குது 2 அவங்க பார்வையில் அது ஒரு சர்டிஃபிகேட்டாக தெரியுது, என் பார்வையில் அது 2 மோர் தென் 2 பணத்தை வச்சு படிப்பு வேணும், இடம் போடக்கூடாது சார், இது என்றைக்குமே வேல்யூ. இந்த 2 இன்றைக்கி கூட நாளைக்கு போயிடும், அந்த படிப்பு என்றைக்குமே போகாது. படிப்புன்றது அழிவே அழியாது, அந்த நாலேஜ்ன்றது அழிவே அழியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு நான் இப்போ 10 பணக்காரன் வச்சு கூட்டி பேசியிருப்பீங்களா நீங்கள்? இப்போ நான் 10 பணக்காரன் கூட்டி பேசியிருப்பீங்களா? 180 தான் சார் கூப்பிட்டீங்க, அதை தான் படிப்பின் வேல்யூ. அதை தான் மாணவர்கள் உணரணும், படிப்புக்கு என்றைக்குமே வேல்யூ உண்டு, கல்விக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த படிப்பை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம நேர்மையாகவும் கஷ்டப்பட்டும் இன்டென்சிவாக படிக்கணும், அது இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் வந்து அந்த இன்விடேஷன் வந்து பேருக்கு பின்னாடி டிகிரி போடுவாங்க, உங்கள் மேரேஜில் அந்த பேருக்கு பின்னாடி எத்தனை டிகிரி போட்டு? ஒன்றுமே போடலை நான். அதுக்குள்ள கதை இருக்குது சார் சொல்ல போனால். எங்கள் வீட்டில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பேன் நான், அந்த போர்டில் எங்கள் அப்பா தொடச்சிட்டு இப்போ சொன்னேன் இல்லையா, எம்ஏ எம்ஏ எல்லாம் பிடிச்சிருப்பேன், அவருக்காக போட்டு வச்சேன். எங்கள் வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு கல்யாண நோட்டீஸ் கொடுத்தாரு, அங்கே பையன் பேர் பின்னாடி எம்ஏன்னு போட்டார். நான் அவரை கேட்டேன், எனக்கு உங்கள் பையன் +2 படி எங்கிட்ட எட்டுன்னு வந்தீங்க ஒரு 3 முன்னாடி, இப்போ எம்ஏன்னு போட்டு என்னங்க என்ன?
அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார் வந்து என் போர்டை காமிச்சார். நீங்கள் இவ்வளோ எழுதிக்கிறீங்க யாருமே கேட்கல உங்கள் டிகிரியா, இதுலேருந்து ஒன்று எடுத்து போட்டால் ஏன் சார் கேட்குறீங்கன்னாரு. அன்னையோட போர்டை தூக்கி வச்சிட்டேன், புரிஞ்சுங்களா? அதனால் கல்யாண பத்திரிகையில் பேரே போடல, டிகிரியே போடலை, புரிஞ்சுங்களா? நான் கிட்ட சொன்னேன் நல்ல காலம் எம்ஏ போட்டிங்களா, கடைசியில் பிஹெச்டி இருக்குது பார், அதை போடலாம் போனீங்களே என்ன. அது மாதிரி பீப்புள் இன்னோசன்ட் ஆகிறாங்க, என்ன பண்ணுறது? இப்போ ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறோன்னா குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அதில் வந்து நம்ம வந்து எது தேவையோ அந்த குவாலி. இப்போ நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னு எந்த குவாலிஃபிகேஷன் போடுவீங்க? நிறைய போடுவோம் சார், யாரையும் எடுக்க மாட்டாங்க. இல்லை அங்கே இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான குவாலிஃபிகேஷன், இல்லை எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. ஓவர் குவாலிஃபைடுன்ற இல்லை எடுக்க மாட்டாங்க. என்னை எடுத்தது ஒரே இன்ஸ்டியூட், ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரி. அதுதான் இன்றைக்கி அவருடைய பேரை சொன்னேன். யாராச்சும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கீங்களே இதெல்லாம் நீங்கள் என்ன சார்? நிறைய பேர் கேட்பாங்க சார். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள்? நம்ம ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சார், நம்ம வேலை அது கிடையாது. நம்முடைய வேலை வந்து ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. நான் அதுதான் என்ன செய்வேன் கேட்டால், என்னுடைய ட்ரெஸ்ஸில் காமிச்சுட்டு வருவேன். என்னுடைய கேட்டிங் என்ன சார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தீங்களா? நான் இன்டர்வியூ வந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவேன், பாஸ் பண்ணால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவேன், எக்ஸாம் எதுனா தாடி வச்சிருப்பேன். எக்ஸாம் ஏதாவது சிம்பாலிக்காக தாடி வச்சிருந்தேன்னா இப்போ பசங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எங்கள் கல்லூரியில் நான் தாடி வச்சிருந்தேன்னா பையன் எட்டி பார்ப்பான், ஓ சார் தாடி வச்சிருந்தேன், எக்ஸாம் போகிறாரா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் போயிடுவோம். பிளாக் அண்ட் ஒயிட் வந்தால் கோர்ட்டுக்கு போகிறேன்னு அர்த்தம், ப்ளூ கலரில் வந்தாலும் எக்ஸாம் போகிறேன்னு அர்த்தம். அதுமாதிரி சிம்பாலிக்காக வச்சுருப்பேன் நான், லெக்சர் கொடுக்க போனேன்னா இதில் வர கலரில் வருவேன் சார், அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வருவேன் நான். ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து அங்கே கல்லூரியில் எல்லாம் நிறைய பேர் கை கொடுப்பாங்க சார் பாஸ் பண்ணிட்டாருன்னு. நம்மளாம் போய் ஒருத்தர் போய் நான் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டு சொல்ல முடியும், நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனால் கல்லூரியில் கை பிடிச்சி கை கொடுப்பாங்க சார் பாஸ் ஆகிட்டீங்களா சார்னுவாங்க. பொதுவாக காமர்ஸு அதுக்கப்புறம் லா எக்கனாமிக்ஸ் இதில் நிறைய பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியரிங் சொல்கிறீங்க, அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணி. பொதுவாக இன்ஜினியரிங் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான சப்ஜெக்ட்டு, காலேஜுக்கு இது போய் தான் படிக்கணும், அது வந்து டிஸ்டன்ஸில் படிக்கக்கூடாது. கரெக்ட், டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்தியன் ஸ்டாஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து காலேஜில் போய் படித்தா தான் வேல்யூன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி படிச்சிங்க, அந்த கான்செப்டெல்லாம் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க சார்? இண்டஸ்ட்ரியல் இந்தியன் ஸ்டாஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சூட்டுது சார், அதில் யார் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம். நான் நிறைய சப்ஜெக்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன், நிறைய சப்ஜெக்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். இப்போ உதாரணமாக வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் சொசைட்டி ஆஃப் இந்தியா இன்ஸ்டியூட் இருக்குது, 3 இயர்ஸ் கோர்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது 3 இயர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே படித்தேன். அந்த கோர்ஸ்லாம் அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வரும். சார், உங்ககிட்ட வந்து நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஃபீல்டில் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறத தவிர எது பண்ணலைன்றதை சொல்லுங்கள். அது வந்து பே ஆஃப் பெங்கால் சார், கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு, அது சொல்ல முடியாது சார். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக பார்க்கும்போது இந்த கோவிட் தொற்று காரணத்தினால நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து ஆன்லைனில் டிகிரி கொடுக்குறாங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆன்லைனில் டிகிரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை முதல்ல சொல்லணும் சார், ஆன்லைனில் நான் பண்ணலை, ஆன்லைன் பிரியான எக்ஸாமே எழுதலை. என்ன காரணம் கேட்டால், ஆன்லைனில் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க கொஸ்டின் பேப்பரை. இல்லை ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, ஆன்லைன்லேயே டிகிரியே கொடுக்குறாங்க. அது கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இங்கே ஆன்லைனில் கிளாஸ் நடத்தினா கேட்டால் ரெண்டு பேருமே கேட்டுக்கிறேன். டீச்சர் கிட்ட டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூடெண்ட்டு ஆன்லைனில் கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான், கவனிக்க மாட்டேன்றா அவர் சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், அவர் புக் வச்சு படிக்கிறாருன்றான், ஜஸ்ட் புக்கை ரீட் பண்ணுறான் சரி ஸ்டூடெண்ட் சொல்கிறான். ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, கிளாஸ் ஆன் பண்ணி விட்டு அவன் போயிடுறான்றாரு. இது எதுவும் உண்மைன்னு தெரியல, குருட யானையை பார்த்தா மாதிரி இது. 40 வருஷமாக வந்து நீங்கள் வந்து பிஸியாக போயிட்டுருக்கும் போது இந்த 2 வருஷம் இந்த கோவிட் தொற்று காரணத்தினால உங்களுடைய அந்த பிளானிங் இதெல்லாம் தடைப்பட்டுருக்கா? அப்போ என்ன பண்ணீங்க? ஃபுல்லாக புக்கு எழுதினுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக 5 புக்கு எழுதினேன். சீதாராமன் புக் ஸ்டாலுக்கு வந்து சீதாராமன் புக் கம்பெனிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, லேபர் லா 1 அண்ட் 2, இன்சூரன்ஸ் லா கம்பெனியில் புக்கு எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஒரு கதவு மூலம் இன்னொரு கதவு தந்துடுவேன் நான். இன்னும் எத்தனை டிகிரி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது வந்து ஒரு கணக்கு கிடையாது சார், இது கணக்கு இல்லை. இது மலை மலை ஏறாமல் இத்தனை படிக்க முடியாது, மலை வந்து சொல்ல முடியாது. டில் டெத்து நான் படிப்பேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அரசு அங்கீகாரம் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக என்னுடைய நேம் வந்து இன்டர்நேஷ்னல் புக்ஸ் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டில் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, நோபல் புக்ஸ் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டும் வந்துச்சு, இந்தியன் புக்ஸ் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க பேரை. இது எல்லாத்தையுமே நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர் கையில் கொடுத்து அவர்கிட்ட வாங்கணும், அவர் கையால் வாங்கினது தான் என்னுடைய விருப்பம். இது தவிர ஏதாவது ஒரு எண்ணிக்கை இருக்கா? இப்போ வந்து 160 டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்போது ஒரு 500 டிகிரி பண்ணணும், இல்லை 200? நம்முடைய ஹெல்த்தை வச்சு தான் சார் எல்லாமே, ஹெல்த் எவ்வளோ தூரம் உழைக்கிறதோ அவ்வளோ தான். ஆனால் ஒன்று சார், 60 வயசு மேலே படித்து ரொம்ப கஷ்டம், இந்த மெமரி ஃபோர் கொஞ்சம் குறையுது. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம எழுதுறமே தவிர மெமரி ஃபோர் குறையும். ஏஜ் அட்வான்ஸ் அட்வான்ஸாக உடம்பு கொஞ்சம் உதவாது, மெமரி ஃபோர் கொஞ்சம் குறையும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்களுக்கும் குறிப்பாக மாணவ மாணவியருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சரி, மாணவர்கள் மாணவியர் முதல் தன்னுடைய தாய் தந்தையர் மதிக்கணும், 2வது ஆசிரியரை வழங்கணும். இது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்வி வந்துடும் சார். உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து நிறைய டிகிரி வாங்கணும், நிறைய சாதனைகளை பண்ணணும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பொதிகை சார்பாக நன்றி. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.